வணக்கம். விவசாயின் பார்வை குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம முன்னாடியே வந்து இவங்க தோட்டத்தில் வந்து கத்திரிக்காய் அதே மாதிரி தக்காளி போடுற வீடியோ பார்த்துருப்பாங்க. அது போக வந்து கொத்துமல்லியும் பார்த்துருப்போம். இப்போ மூணாவது பார்த்திங்கன்னா பஞ்சு. இந்த பருத்தி பஞ்சு வந்து நம்ம துணிகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். அந்த பருத்தி பஞ்சு தான் அது. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து இதாங்க ஃபஸ்ட் டைம் ஒரு பருத்தி பஞ்சு வந்து பார்த்து அவங்க கையில் எடுக்கிறது எப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு இந்த வீடியோ பண்ணும்போது. இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருந்தால் 10 ஏக்கர் இருக்குன்னு, அதில் வந்து 4 ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து பருத்தி பஞ்சு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் காமிக்கிறீங்களா எல்லாருக்கு? ஃபுல்லாகவே பாருங்கள் வீடியோ. 4 ஏக்கருக்கு வந்து பருத்தி பஞ்சு போட்டிருக்காங்க. கொஞ்சம் மழை காலத்தில் அவங்க வந்து மழை சீசனுக்காகவே அது வந்து போட்டனால கொஞ்சம் எல்லாமே வந்து நல்லாவே பச்சை பசன் இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஃபுல்லாகவே பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியெல்லாம் விவசாயம் பண்ணுறாங்க, இது எந்த இடத்துலலாம் போகுது, எப்படி அவங்க விவசாயம் பண்ணுறாங்க, இதோட விலைகள் என்ன இருக்குது, இதில் என்ன கஷ்டம் நஷ்டம், விவசாயிகள் வந்து எந்த மாதிரி லாபமெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. பருத்தி பஞ்சை பற்றி நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சம்பிரதாயப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க அண்ணா. முன்னாடியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கொத்துமல்லி விவசாயம் அதே மாதிரி தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் இதெல்லாம் பார்த்தோங்கண்ணா. இப்போ அடுத்த விதமாக வந்து நம்ம வந்து பருத்தி பார்க்குறக்கு வந்திருக்கோங்கண்ணா. இந்த வீடியோவில் வந்து நம்ம பருத்தி பார்க்கலாங்க. வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. உங்கள் பேர் அதே மாதிரி வந்து உங்கள் அட்ரஸ் சொல்லிடுங்கண்ணா. சுப்ராயம்பாளையம். சரிங்கண்ணா. வீடு சொந்த ஊர். சரிங்கண்ணா. தகுபதிங்க. ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம வந்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்துட்டேங்க. இப்போ வந்து நம்ம எங்களுக்கு வந்து பருத்தி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நான் இப்போ தான் வாழ்க்கையில் பார்க்குறேங்க. ஏன்னா விவசாயத்தை பற்றி எங்களுக்கெல்லாம் அந்தளவுக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸு இதெல்லாம் தெரியாதுங்க. பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷம். நம்ம போன வீடியோவில் சொல்லியிருந்தால் இதுக்காக ஆர்வமாக இருக்கிறேன்னு சந்தோஷமாக இருக்குங்க. இந்த அளவுக்கு வந்து பருத்தி இருக்கும்போது நீங்கள் இது எப்படி பண்ணுறீங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எங்களுக்கெல்லாம் ஆர்வமாக இருக்குண்ணா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லித்தரீங்களாங்கண்ணா? அதுலேயுமே வந்து பார்வரம் மரம் 10 அடிக்கு போட்டுக்கோங்களா? சரிங்க. கேப்பில் வந்து பருத்தி செடி நாங்கள் போட்டுக்கிறோம். சரிங்கண்ணா. அது 2 அடிக்கு ஒன்று போட்டு 4 ஏக்கரை போட்டுக்கிறோம். சரிங்கண்ணா. நீங்கள் பருத்தி எப்படின்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஓகே ஓகேங்கண்ணா. பருத்தி எல்லாம் நல்லா பச்சை பசேன்னு நல்லாமே இருக்குதுங்க விதைங்க. சரி, செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. பருத்தி பஞ்சு வந்திருக்கு, பூ இருக்குது, செடிகள்லாம் நல்லா இருக்குதுங்க. நீங்கள் இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்கண்ணா. இது எப்படிங்கண்ணா பண்ணுறீங்க? இது வந்து செடி நாற்று தானுங்களா இல்லை எப்படிங்கண்ணா? இது வந்து விதை வாங்கி வந்து போடுறதுங்க. விதை தானுங்க. ஆமாம் ஆமாங்க. சரிங்கண்ணா. ஒவ்வொரு குவாலிட்டி விதை இருக்குது, விதை வாங்கி போட்டு நாம் மெயின்டைன் பண்ணி இது தண்ணி இல்லாத நேரம் தண்ணி சொட்டு நீர்லேயே தண்ணி விட்டு. சரிங்கண்ணா. பண்ணிக்கிறோங்க நாங்கள். சொட்டு நீர் தான் முழுசாகவே சொட்டு நீர் தாங்க. முழுசாக சொட்டு நீரும் இருக்குது. பைப்பிலும் தண்ணி ஓசில் எடுத்து இப்போ பாரு பாரு போகிற மாதிரி பண்ணிக்குவோம். ஓகே ஓகேங்கண்ணா. ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ணி. ஆமாம் ஆமாம் ஆமாங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா. இது இந்த பருத்தி என்னங்கண்ணா எதுக்கு நான் பயன்படுத்துகிறாங்க? இந்த பருத்தியை பருத்திங்கிறதான நம்ம ஜவுளி துறைக்கு ஆகுது இப்போதையாவது. சரி சரிங்க. எந்தெந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்கன்னா ஜவுளி துறையிலங்க. இது நூலை பண்ணுறாங்களே மில்லுக்கெல்லாம் போகுதுல்ல. ஆமாங்க. வேல் பண்ணி அந்த பருத்தி எடுத்து போய் நாம் ஆள் விட்டு எடுத்து போய் குடோனில் போட்டோம். அவங்க இடைக்கு போட்டு அவங்கள பஞ்சு பண்ணி இது தறி இது மில்லுக்கு மில்லுக்கு போயிருதுங்களா? ஆமாங்க. அது நூலை துணியாக இருக்கும். வேஸ்டி சட்டைக்கெல்லாம் வந்து காட்டன் இது மெயினாக காட்டன் பஞ்சுங்க. ஆமாம் ஆமாம். இது பஞ்சு பேர் என்னங்கண்ணா இந்த பஞ்சு பேருங்க? இது வந்து காட்டன் பஞ்சு. காட்டன் பஞ்சு. ஆமாம் ஆமாங்க. இப்போ மற்ற விவசாயத்தை விட இந்த விவசாயம் ஈஸி தாங்கண்ணா. தக்காளி மெயின்டைன் பண்ணுறத விட இது ஈஸி தான் சொல்கிறாங்க. இது வந்து பெனிஃபிட்டான அமௌண்ட்டு. சரிங்க. அது வந்து அப்பப்போ மார்க்கெட்டுக்கு போகிற அமௌண்ட்டு. சரி சரி சரிங்கண்ணா. இதுக்கு வந்து நல்லா ஒரு லாபம் இருக்குதுங்க. ஆமாம் ஆமாங்க ஆமாங்க. ஓகேங்கண்ணா. இது மொத்தம் எவ்வளோ ஏக்கருக்குண்ணா போட்டிருக்கீங்க? 4 ஏக்கரை போட்டுக்குதுங்க. 4 ஏக்கராக்குமே இதுதான் போட்டுக்கிறீங்க? ஆமாங்க ஆமாங்க. சரி சரிங்க. ஆனால் மொத்தம் அந்த இது இருக்குல்லங்கண்ணா அந்த நிலவேம்பு, அது எவ்வளோ ஏக்கருக்குண்ணா முழுசாக இருக்குங்க? நிலவே 10 ஏக்கராக இருக்குதுங்க. 10 ஏக்கராக்கு பிரித்து பிரித்து இது மெயினாக 4 ஏக்கராக்கு போட்டுருக்கு. 4 ஏக்கர். ஆமாம் பிரித்து போட்டுக்கிறேங்க. சரி சரிங்கண்ணா. இது வந்து எவ்வளோ வருஷத்தில் வந்து பெருசாகுங்க இந்த செடிங்க? செடி வந்து இது வந்து 3 மாதத்தில் 4 மாதம் செடி வந்து பருத்தி வந்துருங்க. பருத்தி இதே வந்துருங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். பஞ்சே வந்துருங்க 3-4 மாதத்துலங்க. சரி சரி சரிங்கண்ணா. 4 மாதத்தில் இதுக்கு வந்து நம்ம தண்ணி மட்டும்தான் இதுங்க? தண்ணி உரம் வச்சு தண்ணி விடுவோன்னு. ஆ, மழை காலம் தேவையில்லை. நாங்கள் வந்து மலைக்கு போகிற பருத்தியும் போட்டுக்கிறோம். ஓ, மழை காலத்தில் வர பருத்தி தான் போட்டுருக்கீங்க? ஆமாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிகள்லாம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி மழை வந்துட்டு இருந்துச்சு, அதில் நல்லா பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி சரிங்கண்ணா. அண்ணா இது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு சாணி உரம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இது முதல்ல சாணி உரம் போட்டு தான் பண்ணு. இப்போ பண்ணு உரமெல்லாம் போட்டு களையை எடுத்து அதுக்கு நாம் வேறு உரம் வச்சு. சரிங்க. நம்ம பண்ணுறோங்க. இது ஆனால் அறுவடை பண்ணுற நேரம் ஆயிடுச்சுங்க. இதுக்கு அறுவடை பண்ணி பஞ்சு எடுத்துருக்கிறோம்ங்க. இப்போ பஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம்ங்க. சரி சரிங்கண்ணா. 4 ஏக்கரில் உங்களுக்கு எவ்வளோ பஞ்சு கிடைக்குங்கண்ணா ஒரு நாளைக்கு?
அது ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. அதில் ஒன்றா சேர்த்து நம்ம சேல்ஸ் பண்ணும்போது நம்ம இப்போ வந்து கொஞ்சம் ஒரு ஒரு செடி வந்துட்டு இருக்கிறனால உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. சரிங்கண்ணா, முன்னாடி நீங்கள் பருத்தி போட்ட இது இருக்குதுங்களாண்ணா? முதல் போட்டது ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். இந்த ஃபஸ்ட் டைம் போட்டுக்க இப்போ செடி நல்லா வந்துருக்குது. நல்லா வந்திருக்கு, பரவாயில்லைங்க. எங்களுக்கு பார்த்தாலே நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க. இது பருத்தி வந்து எப்படி உருவாகுதுன்னு செடியிலேருந்து சொல்ல முடியுங்களாண்ணா? பருத்தி நம்ம விதை வாங்கிட்டு வந்து நம்ம நட்டோம்னா ரெண்டு அடிக்கு ஒன்று நட்டோம்னா ரெண்டரை அடி ரெண்டு அடி நட்டோம்னா அதே செடி வருங்களாச்சு. ஓகே. செடி வந்து நம்ம காப்பு வரும்போது நம்ம தண்ணி கட்டி நம்ம உரமிச்சோம்னா அது ஓகே. ஓகே. இல்லை நான் வந்து அந்த பூவிலேருந்து எப்படி வருது அந்த மாதிரி கேட்குறேங்க. பூவிலேருந்து காய் காய்ச்சி, காயிலேருந்து காய் பெருசாகி வெடித்து பஞ்சு பஞ்சு. ஓ, பூவிலேருந்து காய் காயை வெடித்து வந்து பஞ்சாக வருது. அதே வெடிக்குங்க. இப்போ ஒரு ஒரு மரத்தில் அந்த பஞ்சு வந்து நம்ம பார்த்துருப்பேங்க. அந்த மரத்தில் பெரிய ஒரு புடலங்காய் மாதிரி ஒரு காய் வந்து வெடிச்சா அது என்ன பஞ்சுங்கண்ணா? அது வந்து உலகம் பஞ்சு மரம். உலகம் மரம், உலகம் பஞ்சு. சரி, காய் பிடிச்சி உழுகு மரத்தில் எடுக்கிறது. சரி சரி. உலகம் பஞ்சு. இது வந்து பருத்தி. இது வந்து பருத்தி பஞ்சு. காட்டன், காட்டன், சுத்தமான காட்டனுங்க. இது இது இந்த துணிகள்லாம் போட்டால் தான் நமக்கு உடம்பு நல்லா இருக்குங்க, கூலிங்காக இருக்கு. ஆமாம், ஆமாங்க. சரி சரிங்க. இந்த ஆனால் இந்த செடிகளில் வந்து கருகுங்களா இல்லை எப்படிங்க? இதுக்கு வேர்ப்புழு வரும் தண்ணியை உள்ளினு கருவு எல்லாமே தண்ணி விட்டு தான் மெயின் பண்ணோம். சரி சரி. அப்போ தான் அந்த செடிகள் காய்கள்லாம் சொத்தை ஒழுகாமல் இருக்கும். சொத்தை ஒழுகாமல் இருக்குங்க. வேறு நம்மளுக்கு என்னென்னா காடுகள் மெயினாக விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா கீழே இருக்கிற இதுவுமே வந்து அந்த பதவல், அதாவது வந்து இந்த செடிகள்லாம் முளைக்க அதை க்ளீனாக வச்சுக்கணும்னு சொல்கிறீங்க. அவன் சுத்தமாக இருக்கணும். அப்புறம் தண்ணி இப்போ இத்தோடனே இதுதான் வந்து மெயின் மெயின்டெனன்ஸ். ஆமாம், ஆமாம். இது இருந்தாலே முக்கால்வாசி நம்ம வந்து இதுகளை காப்பாற்றிடலாம். அது போக ஏதாவது மருந்து நோய் வந்தால் வந்து நம்ம மருந்து யூஸ் பண்ணி வந்து மற்றதெல்லாம் காப்பாற்றிக்கலாம். கரெக்டுங்களாண்ணா? ஆமாங்க, ஆமாங்க. சரி சரிங்கண்ணா. இது ரெண்டு அடிக்கு ஒரு கேப் விட்டு செடி வைக்கணுங்களா? ரெண்டு அடி ரெண்டரை அடிக்கு கேப்பு, ரெண்டரை அடி வேணுங்க. சரி சரிண்ணா. அதுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ வைக்கலாங்களா இல்லை எப்படிங்கண்ணா? அதை பற்றி சொல்கிறீங்க. நெருக்கமாக வச்சோம்னா ஹைட்டே போக காப்பு கம்மியாக வரும். காப்பு கம்மியாக வரும். தூர தூரம் வச்சோம்னா காப்பு நல்லா இருக்குது, செடி நல்லா இருக்குது, பெரிய சரி செடி வந்து மரமாட்டு பெருசாகு. சரி சரிங்கண்ணா. இப்போது 4 கிலோ இல்லை சார், 4 ஏக்கருக்கு வந்து நீங்கள் வந்து பருத்தி பஞ்சு போட்டிருக்கிற மாதிரி சொன்னீங்கன்னா இந்த 4 ஏக்கருக்கு போகிறக்கு எவ்வளோ விதை யூஸ் ஆச்சுங்க? இது வந்து 1 ஏக்கராவுக்கு வந்து 1 கிலோங்க. 1 ஏக்கராவுக்கு 1 கிலோங்க. ஆமாம், ஆமாங்க. சரி சரி சரிங்க. 4 ஏக்கருக்கு 4 கிலோவில் வந்து நீங்கள் முழுசாக போட்டு. ஆமாங்க, ஆமாங்க. ஓகேங்க. இது வந்து 2 மாதத்தில் வந்து முளப்பு வந்துடுங்க. அதாவது வந்து இது பண்ணி அறுவடை பண்ணிடலாம். இது வந்து பஞ்சு வரக்கு 3 மாதம் ஆகி. 3 மாதம் அறுவடை வந்து 3 மாதம். சரி சரிங்க. எவ்வளோ வருஷம் வரைக்கும் இதுக்கு நிற்குங்கண்ணா செடிங்க? இது வந்து நம்ம காப்பு அந்த பருத்தி வெடிக்க வரைக்கும் இருக்கணும். 6 மாதம் ஆகி போயிடும். 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் செடியை வந்து அழிச்சிட்டு காட்டை அழிச்சிட்டு தான் மறுபடியும் வைக்கணும். ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. காட்டை அழிக்கும் போது எதுக்கு நான் பயன்படுத்துவாங்க? ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாங்களா? இது ஆடு மாடு தின்னது போக நாம் அதை அப்படியே உழவு ஓட்டி நான் தொட்டா போடுற நசுக்கி அப்படியே அது குப்பை பண்ணிடுவோம். ஓ, ஆடு மாடுகளுக்கு வந்து நம்ம விட்டுறலாம். ஆமாம், காடாலையும் விட்டுரு மேய்ஞ்சுக்கு. ஆ, மேய்ஞ்சுக்குங்க. கடைசியில் நம்ம தொட்டா போட்டு நசுக்கி அதை குப்பை உரமாயிக்கும். அதை அது ஒரு இன்னொரு உரமாயிருங்க. ஆமாம், நல்ல வரிய உரமாயிருங்க. சரி சரிங்கண்ணா. 4 ஏக்கருக்கு போட்டிருக்கீங்க முழுசாக. ஆமாம், தெரியுதுங்க. சரி சரி சரிங்க. அண்ணா, இப்போ பஞ்சு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எடுத்துருவீங்கன்னு சொன்னீங்க. அது எடுத்துக்கப்புறம் நீங்கள் என்ன அது எப்படி போவீங்க? இப்போ காய்கறினா காய்கறி மார்க்கெட்டுக்கு போவோங்க. இது என்ன மாதிரி பண்ணுறீங்கண்ணா? இது வந்து பஞ்சு வியாபாரி வந்து எடுத்துக்குவாங்க. பஞ்சு வியாபாரி எடுத்துட்டு போயிடுவாங்க. நாம் சாக் சேர்த்து வச்சு நம்ம குவித்தனை குண்டாளான நம்ம கணக்கு போட்டு அவங்க எடுத்து போயிடுவாங்க. சரி சரிங்கண்ணா. இப்போ வந்துங்கண்ணா, இப்போது நம்ம தக்காளிக்குன்னு ஒரு விலை இருக்குதுங்க, அதே மாதிரி மார்க்கெட் விலை இருக்குது, அது மாறு இறங்கும். ஆனால் வந்து பஞ்சுக்குங்க வந்து ஒரே விலையா இல்லை அதுவும் ஏற்ற இறக்கம் இருக்குங்களா? அதுவும் ஏற்ற இறக்கம் இருக்குங்க. அது ஏற்ற இறக்கம் இருக்குங்க. எப்பவுமே வந்து அதுக்கு மார்க்கெட் விலை இல்லை. மார்க்கெட் விலை தான் இருக்குது. மார்க்கெட் விலை தான் மார்க்கெட் விலையாக இருக்குது. சரி சரிங்கண்ணா. ஆனால் இது அது எவ்வளோங்கண்ணா? ஒரு மூட்டை கணக்கு இல்லைங்களா இல்லை அது எப்படிங்கண்ணா? அது வந்து 100 கிலோ 50 கிலோ குவிண்டால் கணக்கு. சரிங்க, குவிண்டால்னு சொல்லுவாங்க. குவிண்டால் 100 கிலோ இப்படி சொல்லுவாங்க. ஓ, அது என்ன இதுங்கண்ணா போயிட்டு இருக்குங்க? அது 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 இது மார்க்கெட் ரேட் சொல்ல முடியாது. ஓ, சொல்ல முடியாது. இல்லை இப்போதைக்கு தவிர எங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிங்க எப்படி போயிட்டுருக்கு. இப்போ வந்து 10 ரூபாய்க்கு மேலே போவாங்க ஒரு குவிண்டால். 10 ரூபாய் தாங்க. ஆமாங்க, ஒரு குவிண்டாலே 10 ரூபா தான். 100 கிலோ 10 ரூபா தான் போகுதுங்க. ஆமாம், ஆமாங்க, ஆமாங்க. சரி சரி சரிங்கண்ணா. 10 ரூபாயில் 10000ங்க ஒரு குவிண்டால். சரி சரி சரிங்கண்ணா. நாங்கள் வந்து வெறும் 10 ரூபா நினச்சிட்டேங்க. சரி சரி. குவிண்டால்னு சொன்ன மாதிரி 100 கிலோன்னு அது ஒரு மினி டோர்லேயே வைக்கலாங்க சொன்ன மாதிரி. ஓகே ஓகேங்கண்ணா. சரி சரிங்க. அது வந்து மார்க்கெட் விலை அது வந்து கம்மியாகலாம் அதிகமாகலாம் அது சொல்ல முடியாது. அது வந்து நம்ம எதையுமே எந்த பொருளையும் விலையை வந்து கணிக்க முடியாது. கம்மியாகலாம் அதிகமாக. ஆமாங்க. சரி சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனால் இந்த 4 ஏக்கரில் வந்து நீங்கள் முன்னாடி அது எவ்வளோன்னு கரெக்டாக விளைச்சல் பொறுத்தாலும் ஒரு வருஷம் விளைச்சல் வச்சா ஒரு வருஷம் விளைச்சல் கம்மியாக வரும் சொல்ல முடியாதுங்க. இந்த வருஷம் மழை எச்சா போச்சு. கொஞ்சம் மெயின்டைன் பண்ண கம்மியிருந்தால் மிருக நல்லா பயன்படணும், எல்லாமே பயன்படுத்தலாம். சரி சரிங்கண்ணா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10 ஏக்கர் இருக்கிறீங்க, 10 ஏக்கரில் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு ஆளாக பண்ணுறீங்களா இல்லை எப்படிங்கண்ணா? நான் ஒரு ஆள் தான் பண்ணுறேன். ஆள் முடியல, ஆள் கலக
அவர் களை எடுக்கல ஆள் போட்டுக்குங்க. சரி சரி. பருத்தி எடுக்கிறதுக்கு ஆள் போட்டுக்குவோங்க. சரி சரிங்க. ஒரு ஆள் நான் பண்ண முடியாது, நான் ஒரு தண்ணி கட்டுறது பண்ணுறதா நான் ஒருத்தந்தாங்க. ஓகே ஓகேங்க. வீட்டில எல்லாம் வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா? நான் பண்ணுவாங்க, பையன் வந்து பண்ணுவா அப்படிங்க. சரி சரிங்க. பையனை காமிக்கிறீங்களாண்ணா யாருன்னு? உங்கள் பையன் இருக்கிற அப்படிங்க, நம்ம பையன் இருக்கிற அப்படிங்க. நம்ம பையன் தான் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்க. மூட்டை எடுக்கிறக்கு, பஞ்சு எடுத்து போகிறக்கு. சரி சரிங்க. நல்லா சாப்பாடு கொண்டு வந்து தர்றது, இது எல்லாமே இப்போ தம்பி தான் நம்ம பையன். அதாவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த பாத்தி கட்டும் போதுக்கெல்லாம் கூட இருந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஆமாம், எல்லா காய்கறியும் பிடிச்சாலும் கொண்டு போய் கொடுக்குறது வர்றது எல்லாமே நம்ம பையன் பையன் பார்க்குவோம். எல்லாமே நம்ம பையன் ஹெல்ப் பண்ணுவாருங்க கூட இருந்து. அவருக்கு விவசாயத்தை நல்லா சொல்லித்தாங்க. ஆமாங்க. ஏன்னா நாங்கள் ஃபியூச்சர் ஜென்ரேஷன் எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி தந்தால் தான் விவசாயம் நல்லா பின்னாடி வளரும். சரி, உங்களோட இருக்கக்கூட எங்களுக்கு ஒன்று நீங்கள் நீங்களே சொல்லித்தருவீங்க, இருந்தாலும் வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்துருங்க நீங்கள். சரி சரி, எனக்கும் தெரியுங்க விவசாயி, பாதி பாதி முக்காவாசி தெரியும். போக போக எல்லாம் பழகிக்கு எல்லாமே எல்லாமே தெரியுங்க. சரி சரிங்க. ஏன்னா எங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் சொல்லி தந்தீங்கன்னா தான் வந்து நாங்கள் பின்னாடி வந்து விவசாயமெல்லாம் பண்ணுவோம், நாடு நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்குறோம். எங்களுக்கெல்லாம் விவசாயம் பண்ண தெரியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறோம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயி தாங்க. அது அதுதாங்க. அதுக்காக தான் வந்து நான் உங்ககிட்டயே வந்து கேட்குறது அதுதாங்க. விவசாயம் விவசாயத்தை தரணும். சரி சரிங்க சரிங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம பஞ்சை பற்றி எல்லாமே பார்த்தோம், எப்படி பண்ணுறீங்க இல்லைன்னு. ரொம்ப நன்றிங்க எங்களுக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து பஞ்சை பற்றி தெரியாது. இந்தளவுக்கு வந்து அந்த பருத்தி பஞ்சை பற்றி நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. ரொம்ப நன்றிங்க இந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி. ரொம்ப வணக்கம்.